டிவியில் விளம்பரம் வர கெமிக்கல் இருக்கிற இலுமினாட்டி கம்பெனிகள் இல்லைங்க எனக்கு ஷாம்புமா வேணுங்க அப்படின்னீங்கன்னா, இதுக்காக பல வருடம் கஷ்டப்பட்டு பல நண்பர்கள் உதவியோட எப்படி இயற்கை முறையில் ஷாம்பு தயாரிக்கிறதுன்னு யூடியூப்பில் போட்டிருக்கோம். எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காமல் ஒரு ஷாம்பு தயாரித்தோம். இயற்கை முறையில் நுரை கொடுக்க முடியும். பூந்தி கொட்டையை போட்டால் நுரை வந்துடும், அவ்வளோதான். பூந்தி கொட்டை இயற்கையான நுரை தான். நுரை வேணும்னா ஒன்று, நுரை வேண்டாம்னா ஒன்று, ரெண்டுமே இயற்கையானது தான். ஒரிஜினல் சாம்பிராணியில் புகை வந்துச்சுன்னா இந்த சினிமாவில் காட்டுறாங்க இல்லையா, இந்திரலோகம் காட்டுவாங்க இல்லையா, அப்படி அப்படி புகை இருக்கும், கண் எரியாதுங்க. கெமிக்கல் இருக்கிற டிவியில் விளம்பரம் வர எந்த ஷாம்பு வீட்டுக்குள்ளே வச்சுக்காதீங்க. அன்பே தெய்வம், கெமிக்கல் கலந்த ஷாம்பு பயன்படுத்துகிறத முதல்ல நிறுத்துங்க. இதை பயன்படுத்துகிற வரைக்கும் உங்களை காப்பாற்றவே முடியாதுங்க. டிவியில் விளம்பரம் வர கெமிக்கல் இருக்கிற இலுமினாட்டி கம்பெனிகள் இந்த ஷாம்புகளை பயன்படுத்தினீங்கன்னா அந்த கெமிக்கல் தலையில் இறங்கின உடனே மூளை சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளும், முடி கொட்டுதல், முடி மட்டும் நினைக்காதீங்க, முடிக்குள்ள அவ்வளோ வேலை இருக்கு. அந்த ஷாம்புவை நீங்கள் போட்டு குளிக்கும் பொழுது முடியை பற்றி மட்டும் கவலைப்படாதீங்க, அந்த கெமிக்கல் மண்டைக்குள்ளே இறங்கிச்சுன்னா எவ்வளோ பெரிய நோய்கள், எவ்வளோ பெரிய ஆபத்துகள் தெரியுங்களா? எங்க தெரியுமா தெரியாதா? அந்த ஷாம்புல கெமிக்கல் இருக்குன்னு தெரியுமா? அது எப்படி எல்லா வீட்லையும் எப்படி பயன்படுத்துறீங்கன்னு தெரியலிங்க. தயவு செய்து இந்த கெமிக்கல் ஷாம்பு பயன்படுத்துறது நிறுத்துங்க. சீகக்காய் நாட்டு மருந்து கடையிலையோ இல்லைன்னா வந்து அருகில் உள்ள மார்க்கெட்டில் போய் சீகக்காய் வாங்கிட்டு வந்து அரைச்சி பயன்படுத்துங்க. அரப்பு, சீகக்காய், கடலை மாவு, பைத்த மாவு, எங்கே எவ்வளோ மூலிகை குளியல் பொடின்னு உங்கள் வீட்டிலேருந்து நடந்தா ஏதோ ஒரு ஆர்கானிக் ஷாப்பில், ஒரு இயற்கை அங்காடியில், ஒரு நாட்டு மருந்து கடையில் குளியல் பொடி விற்குதா இல்லையா? குளியல் பொடி இருக்குது, அரப்பு, சீகக்காய் இருக்கா இல்லைங்களா? அதை வாங்கி வீட்டில் வச்சுட்டு குளிச்சிங்கன்னா நல்லாயிருக்குமா இல்லையா? சிந்தியுங்கள். இல்லைங்க எனக்கு ஷாம்புமா வேணுங்க அப்படின்னீங்கன்னா, இதுக்காக பல வருடம் கஷ்டப்பட்டு பல நண்பர்கள் உதவியோட எப்படி இயற்கை முறையில் ஷாம்பு தயாரிக்கிறதுன்னு யூடியூப்பில் போட்டிருக்கோம். ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா செல்ஃப் சஸ்டைன் அப்படின்னு வரும், செல்ஃப் சஸ்டைன் ப்ராடக்ட் ஆர் லைஃப்னு வரும். அதில் 200க்கு மேற்பட்ட பொருள்கள் கெமிக்கல் இல்லாமல் எப்படி தயாரிக்கிறதுன்னு போட்டிருக்கோம். அதில் போய் ஷாம்பு எப்படி தயாரிக்கிறதுன்னு போட்டிருக்கதா? அந்த மாதிரி செஞ்சாவது ஷாம்பு பயன்படுத்துங்க. இல்லைங்க எனக்கு ஷாம்பு தயாரிக்கிறதுக்கு டைம் இல்லைங்கன்னு சொன்னீங்கன்னா அம்மி ஷாம்பு, நிஷ்டை ஷாம்புங்கிற பேரில் நாங்களே தயார் பண்ணி அம்மி இயற்கை அங்காடி மூலமாக கொடுக்குறோம். அட்லீஸ்ட் அதை வாங்கியாவது பயன்படுத்துங்க. ஆரம்பத்தில் என்ன பண்ணோம், எந்த ஒரு நுரையும் வராத பியூர் நேச்சுரலில் எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காமல் ஒரு ஷாம்பு தயாரித்தோம், அம்மி ஷாம்புன்னு பேர். அதில் நுரைய வராது. பல பேர் வாங்கிட்டு என்னங்க நுரைய வரமாட்டேங்குது, என்னங்க நுரைய வரமாட்டேங்குது. இயற்கை பொருளுங்க முற்றிலும் இயற்கையாக தயாரிக்கும் பொழுது நுரை வேணுங்கிற கான்செப்டில் யோசிக்கலை. இயற்கை முறையில் நுரை கொடுக்க முடியும். பூந்தி கொட்டையை போட்டால் நுரை வந்துடும், அவ்வளோதான். பூந்தி கொட்டை இயற்கையான நுரை தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நுரை கேட்குறாங்கன்னு சொல்லி பூந்தி கொட்டையை சரி, பூந்தி கொட்டையை கலந்து வேற ஒரு காம்பினேஷனில் நிஷ்டை ஷாம்புன்னு தயாரிச்சோம். அதுக்கு பல பேர் மெயில் அனுப்புகிறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, சார் ஐயா நிஷ்டை ஷாம்பு பயன்படுத்துகிறேன், நுரை வருகிறது, இது உண்மையிலேயே இது ஆர்கானிக்கா இல்லை கெமிக்கலான்னு என்னதான் பண்ண சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, இயற்கை முறையில் நுரைய கொண்டு வர முடியும் சரிங்களா. உங்களுக்கு நுரை வேணும்னா பூந்தி கொட்டை கலந்த இயற்கை முறையில் நுரையால் உருவாக்கப்பட்ட நிஷ்டை ஷாம்பை பயன்படுத்துங்க. எனக்கு நுரையெல்லாம் வேண்டாங்க, எனக்கு நல்ல பொருள் இருந்தால் போதுங்கன்னா அம்மி ஷாம்பு பயன்படுத்துங்க. ரெண்டும் வச்சுருக்குறோம், நுரை வேணும்னா ஒன்று, நுரை வேண்டான்னா ஒன்று, ரெண்டுமே இயற்கையானது தான். புரிந்து கொள்ளுங்கள், எப்பொழுதுமே எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருக்காதுங்க. நல்ல விஷயம்னு சொல்லும்பொழுது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இப்போ ஒரிஜினல் சோப்பு தயாரிச்சிங்கன்னா ஸ்மெல்லாம் இருக்காது. எனக்கு ஸ்மெல் வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், இயற்கை ஸ்மெல் சேர்த்துறோம். அப்போ என்ன ஆகுது, அப்போ செயற்கையாக சில பேர் ஸ்மெல் சேர்த்தி ஸ்மெல் தான் உங்களுக்கு தேவைங்கிறக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கெமிக்கல் கலக்கிறாங்க. இப்போ சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கெமிக்கலுங்க, அதாங்க அந்த ஸ்மெல் வருது.
ஒரிஜினல் சாம்பிராணி ஒரிஜினல் ஊது பத்தி நீங்க பார்த்ததே இல்லை. விரைவில் அசமா யூடியூப் போட போறேங்க, வீடியோ போட போறேன். ஒரிஜினல் சாம்பிராணி எல்லாம் புகை வந்துச்சுன்னா இந்த சினிமாவில் காட்டுறாங்க இல்லையா, இந்திரலோகம் காட்டுவாங்க இல்லையா, அப்படி அப்படி புகை இருக்கும், கண் எரியாதுங்க. இது சம்பந்தமாக விரைவில் வீடியோ போட போறேங்க. எனவே ஒன்று தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, கெமிக்கல் இருக்கிற டிவியில் விளம்பரம் வர எந்த ஷாம்பு வீட்டுக்குள்ள வச்சுக்காதீங்க, வாங்காதீங்க. அரப்பு, கடலை மாவு, பயித்த மாவு, சீரக்காய் இது போல பயன்படுத்துங்க. இல்லையா அருகில் உள்ள நாட்டு மருந்து கடையில் இயற்கைக்கு அங்காடியில் போயிட்டு குளியலுக்காக ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்த்து வாங்கி பயன்படுத்துங்க. அம்மி ஷாம்பு பயன்படுத்துங்க, நிஸ்டை ஷாம்பு பயன்படுத்துங்க, இல்லை நீங்களே செஞ்சு பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் கெமிக்கல் ஷாம்பு பயன்படுத்தாதீங்க, இது மிகப்பெரிய ஆபத்து. ஆமாங்க, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். நிஸ்டை ஹெர்பல் ஷாம்பு வீட்லேயே எப்படி தயாரிச்சு அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இதுல சேர்க்கக்கூடிய பொருட்கள் அரப்பு, அதாவது உசிலை இலை, அருகம்புல், செம்பருத்தி இலை பூ, கடுக்காய் தோல், கரும்பூலான் பழம், வெந்தயம், குப்பை மேனி, மருதாணி, நெல்லிக்காய், தாண்டிக்காய், வேப்பிலை, கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, வெட்டிவேர், சோற்றுக்கற்றாழை மடல், பூந்திக்காய், இந்த 16 வகையான பொருட்களையும் சம அளவில் எடுத்துட்டு அம்மி அல்லது மிக்சியில் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இதில் வாசனைக்காக நீலகிரி, கொடைக்கானல் போன்ற இடத்துல பிரத்யேகமாக கிடைக்கக்கூடிய வெட்டிவேர் எண்ணெயும் நம்ம சேர்க்குறோம். ரோஜா இதழ்கள்லேருந்து எடுக்கக்கூடிய ரோஜா எண்ணெயும் இதில் சேர்த்துக்கலாம். பூந்திக்காய் மட்டும் நுரைக்கு ஏற்றவாறு நீங்கள் சம அளவில் எடுத்துக்கணும். நம்ம அரைச்ச பதம் வந்து சட்னி பதத்துக்கு வரம் வர நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்ச கலவைய மண்பானையில வச்சு இறுக்கமான காட்டன் துணி போட்டு மூடி 2 அல்லது 3 அடி குழி தோண்டி 48 நாள் மூடி வைக்கணும். 48 நாள் கழிச்சு நீங்க எடுத்து பார்க்கும்போது அது திரவ பொருளா மாறி உங்களுக்கு நிஷ்டை ஹெர்பல் ஷாம்புவா கிடைச்சிருக்கும். அதை நீங்க வீட்லயே பயன்படுத்திக்கலாம்.